பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு என திமுக அரசு மக்கள் மீது சுமையை ஏற்றியுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசேலனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பரப்புரை மேற்கொண்டார். முத்தையாபுரம் பகுதியில் வேட்பாளருடன் சைக்கிளில் சிறிதூரம் சென்று அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஜி கே வாசன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். பால் விலை, மின் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசாக திமுக அரசு உள்ளதாகவும் விமர்சித்தார். மழை வெள்ள பாதிப்பின் போது மக்களை திமுக அரசு காப்பாற்றவில்லை எனவும் ஜி கே வாசன் குற்றம் சாட்டினார். இபி கட்டண உயர்வு, தண்ணீர் கட்டண உயர்வு என்று மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு. இவைகளுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு நல்லாட்சி தேவை. இந்தியாவிலே மத்திய அரசுடைய ஒத்த கருத்துடைய மோடி தலைமையிலான அரசுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே நிற்கின்ற விஜயசீலன் அவர்கள்